ஸ்ரீ பவித்ரோபன புத்திரதா ஏகாதசி ஆடி மாதம் வளர்பிரையில் வரும் ஏகாதசி புத்திரதா ஏகாதசி என்று அழைக்கப்படும் கலியுகத்தில் புத்திரதா ஏகாதசியின் மகிமைகளை இந்த ஏகாதசி தினத்தன்று கேட்பவர்களும் படிப்பவர்களும் நிச்சயம் தங்களது பாபங்கள் நீங்க பெற்று புத்திர சந்தான பிராப்திக்கான அருளாசியை பெறுவதோடு புத்திரர்கள் பெற்றோர்கள் சொல்படி கேட்டு சத்புத்திரர்களாக திகழ்வார்கள் பவித்ரோபன ஏகாதசியின் விரத மகிமையை பற்றி பார்க்கலாம் இந்த பவித்ரோபன ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றி ஸ்ரீ மகாவிஷ்ணுவே யுதிஷ்டிரரிடம் கூறியிருக்கிறார் மகாராஜாவான ஸ்ரீ யுதிஷ்டிரர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் அரக்கன் மதுவை அளித்ததால் மதுசூதனன் என்ற திருநாமம் பெற்றவரே ஆடி மாதம் பலர் பிறையில் வரும் ஏகாதசி விரதத்தின் மகிமையைப் பற்றி அறிய விரும்புகிறேன் ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே தயை கூர்ந்த இந்த ஏகாதசி விரதத்தின் மகத்துவத்தை விரிவாக கூறுங்கள் என்று வேண்டி கொண்டார் முழு முதற் கடவுளான கிருஷ்ண பரமாத்மா யுதிஷீரரிடம் மகாராஜரே இந்த ஏகாதசி தின பற்றி தாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது மகிழ்ச்சியாக உள்ளது இந்த ஏகாதசியின் மகத்துவத்தை பற்றி கூறுகிறேன் கேட்பீராக என்று ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா விரத மகிமையை எடுத்துரைத்தார் பரமாத்மா கிருஷ்ணர் கூறுகிறார் இந்த ஏகாதசியானது மிகவும் புனிதமானது துவாபர யுகத்தின் தொடக்கத்தில் மகிஷ்மதி புரி என்னும் ராஜ்யத்தை மகிஜித் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான் அனைத்து வளங்களும் சுகங்களும் அந்த நாட்டில் இருந்தாலும் அரசன் உற்சாகமின்றி ஊக்கமில்லாமல் கடமையே என்று ஆட்சி செய்து வந்தான் ஏனென்றால் அரசனுக்கு பின் ஆட்சி செய்ய ஆண் வாரிசான புத்திரன் இல்லை என்ற சோகம் அவனை வாட்டி வதைத்தது திருமணத்திற்கு பின் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் புத்திரன் மட்டும் இல்லை எனில் இந்த உலக வாழ்க்கை மட்டுமின்றி எவ்வுலக வாழ்க்கையிலும் ஆனந்தம் கிட்டாது என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது புத்திரன் என்ற சொல்லுக்கு நரகத்திலிருந்து காத்து விடுதலை அளிப்பவர் என்று அர்த்தம் ஆகையால் இல்லத்தார் தங்கள் வாழ்க்கை பரிபூரணமாக புத்திரன் பிறக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் நல் மகனை ஈன்றெடுத்து நல்ல பயிற்சியும் அளித்து ஒரு தலை சிறந்த நல்ல புத்திரனாக அவனை உருவாக்குவது தந்தையின் கடமையாக இருக்கிறது அக்கடமையை செறிவர நிறைவேற்றுவோர் புத்திரனால் பூ என்ற நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைவார்கள் இந்த நியதியானது சரணாகதி என்று சரணடைந்த பக்தர்களையோ அல்லது நானே அதாவது ஸ்ரீகிருஷ்ணரே அனைத்துமாக இருப்பவன் என்று சரணாகதி அடைந்த பக்தர்களை கட்டுப்படுத்தாது ஏனெனில் கிருஷ்ண பரமாத்மாவான நானே அவர்களுக்கு மகனாகவும் பெற்றோராகவும் அமைகிறேன் மேலும் சாணக்கியர் கூறுகிறார் உண்மை சத்தியம் என் அன்னை ஞானம் அறிவு என் தந்தை என் தொழில் என் சகோதரன் கருணை என் நண்பன் அமைதி என் மனைவி மன்னித்தல் என் புத்திரன் ஆக சத்தியம் ஞானம் தர்மம் கருணை அமைதி மன்னிப்பு ஆகிய இவை ஆறும் எனது குடும்பத்தினர் என்று கூறுகிறார் அணக்கியர் கூறுகிறார் இறைவனின் பக்தர்களிடம் உள்ள இருபத்தாறு முக்கிய குணங்களில் உயர்ந்ததாக கருதப்படுவது மன்னித்தல் என்னும் நற்பண்பு எனவே பக்தர்கள் இந்த நற்பண்பை கூடுதல் முயற்சி மேற்கொண்டு தங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் மன்னித்தல் என்னும் நண்பன் தனது புத்திரன் என்று சாணக்கியர் கூறுகிறார் அதற்கு பக்தர்கள் இறைவனை அடைய வேண்டி துறவு பாதையில் இருந்தாலும் புனிதமான ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு மன்னித்தல் என்னும் நண்பனான புத்திரனை அடைய வேண்டி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மகிஜித்தனுக்கு வாரிசு அரசன் மகிஜித்தனும் தனக்கு வாரிசு அமைய வேண்டி நெடுங்காலம் கடினமான பூஜை ஆராதனை பிரார்த்தனை எல்லாம் செய்து வந்தான் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டுகள் பல கழிந்து சென்றன எதுவும் பலனளிக்கவில்லை அரசனின் கவலை பல மடங்கு அதிகரித்தது ஒரு நாள் தனது அமைச்சரவையை கூட்டி ஞானத்தில் சிறந்த சான்றோர்களை இப்பிரவியில் நான் ஒரு தவறும் செய்யவில்லை சட்டத்திற்கு புறம்பாக கேடு விடைவித்து சேகரித்த சொத்துக்களும் எனது கருவூலத்தில் இல்லை தெய்வம் தேவர்கள் அல்லது பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட தானத்தை அபகரித்ததும் இல்லை அரசனின் கடமையாக ராஜ்ஜியங்களை வெல்வதற்காக போர் புரிந்த போதும் இராணுவ விதிமுறைகளை மீறாமல் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு போர் புரிந்துள்ளேன் எனது நாட்டின் குடிமக்களை எனது குழந்தைகளாகத்தான் நினைத்து அவர்களை இன்றுவரை நான் பாதுகாத்து வந்துள்ளேன் எனது சொந்தங்கள் உற்றார் உறவினர் சட்டத்தை மீறி இருந்தால் விசாரித்து அதற்குரிய தண்டனையை பாரபட்சம் பார்க்காமல் உடனடியாக அளித்துள்ளேன் என் எதிரி மென்மையானவராகவும் பக்திமானாகவும் இருந்தால் அவரை வரவேற்று உபசரித்துள்ளேன் ஒரு நேர்மையான அரசனுக்கு உரிய அனைத்து தர்மங்களையும் தவறாது கடைபிடித்து அரசாளும் எனக்கு ஏன் ஆண் வாரிசு இதுவரை பிறக்கவில்லை என்பதற்கான காரணத்தை அறிய விரும்புகிறேன் ஆகையால் பூமியில் இருமுறை பிறவி எடுக்கும் புனித ஆத்மாக்களே கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கையும் கொண்டு வேதங்கள் காட்டும் வழியில் வாழும் எனக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இருப்பதற்கான காரணத்தை தயக்கூர்ந்து தெரிவியுங்கள் என்றான் மன்னன் இதை கேட்ட அரசனின் அமைச்சர்கள் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தனர் அவர்களுக்கும் இதற்கான சரியான விடை கிடைக்காததால் தபத்தில் சிறந்த மகரிஷிகளின் ஆசிரமத்தை அணுகி அவர்களிடம் அரசனின் கேள்விக்கான விடையை தேடினர் அவர்களின் முயற்சியில் நிறைவில் உத்தமமான தூய தெய்வீக அறிவு தம்மிடம் உள்ளதில் மன நிறைவு கொண்ட கடும் உபவாச விரதத்தை மேற்கொண்டு இருக்கும் முனிவர் ஒருவரின் ஆசிரமத்தை அடைந்தனர் அந்த முனிவர் ஐம்புலன்களையும் அடக்கி சினத்தை வெற்றி கொண்டு தனது தொழில் தர்மத்தில் சிறந்த நிபுணத்துவம் பெற்று நான்கு வேதங்களிலும் அபார ஞானமும் நிகரில்லாத தம் தப வலிமையினால் பெற்ற வரத்தால் பிரம்மாவின் ஆயுளுக்கு நிகராக தனது ஆயுளையும் விருத்தி செய்த மகாமுனி லோமச முனிவரின் ஆசிரமம் ஆகும் மகாமுனி லோமச முனிவர் முக்காலமும் உணர்ந்த திரிக்கால ஞானி ஆவார் ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் அவரது உடலில் இருந்து ஒரு முடி வெளியே விழும் ஒரு கல்பம் என்பது பிரம்மாவிற்கு பன்னிரண்டு நேரம் ஆகும் அதாவது நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் அத்தகைய தவ சேஷ்டரை கண்ட மகிழ்ச்சியினால் அமைச்சர்கள் அனைவரும் தங்களது வணக்கத்தை தெரிவித்தனர் மகரிஷியின் தரிசனத்தின் கட்டுண்ட அமைச்சர்கள் மெதுவாக மீண்டு மகரிஷியிடம் மிகவும் பணிவாக நாங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாக்கியத்தால் இன்று தங்களது தரிசனம் கிடைக்க பெற்றோம் என்றனர் முனிவர் லோமசல் அமைச்சர்களின் வினயத்தை கண்டு அவர்களிடம் நீங்கள் இங்கு வந்த நோக்கம் என்ன என்னை ஏன் பாராட்டுகிறீர்கள் என்று வினவினார் உங்களின் பிரச்சனைதான் தான் என்ன என்பதை முதலில் கூறுங்கள் கட்டாயம் என்னால் இயன்றவரை அதை தீர்க்க வழி கூறுகிறேன் என்றார் எங்களை போன்ற முனிவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதே தலையாய கடமையாகும் அதில் சந்தேகம் வேண்டாம் என்றார் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது கொண்ட அபார பக்தியின் விளைவால் லோமச முனிவர் அனைத்து நல்ல குணங்களையும் பெற்றிருந்தார் ஸ்ரீமத் பாகவதம் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மீது திடமான பக்தி பிரேமையில் ஈடுபட்டு இருப்பவர்களிடம் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் பரிவார தேவதைகளின் அனைத்து நற்குணங்களும் காணப்படும் அதே சமயம் முழு முதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணரிடம் பக்தி பிரேமை இல்லாதவர்களிடம் நற்குணங்கள் காணப்பெறாது ஏனெனில் அவர்களின் மனமானது மாய வெளி தோற்றமான ஆகாயத்தில் லோகாயுத சுகங்களில் மீது லைத்துள்ளது என்று அமைச்சர்களுக்கு உபன்யாசம் செய்தார் லோமச முனிவர் அமைச்சர்கள் லோமச முனிவரிடம் லோமச முனிவரின் அமுத மொழியை கேட்ட அரசனின் பிரதிநிதிகளான அமைச்சர்கள் முனிவரிடம் தவ ஸ்ரேஷரே எங்களை ஆட்கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை தெரியாமல் அதை தேடி அலைந்து கடைசியில் தங்களது ஆசிரமத்தை கண்டு தங்களிடம் அதற்கான விடையை வேண்டி வந்தோம் என்றார்கள் இவ்வுலகில் தங்களை தவிர யாராலும் எங்கும் சிக்கலை தீர்க்க இயலாது என்றார்கள் மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தை பற்றி லோமச முனிவரிடம் கூறினார்கள் அமைச்சர்கள் அமைச்சர்களின் வார்த்தைகளை கேட்ட முனிவர் சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்து மஹிஜித்தின் அதாவது மன்னனின் முந்தைய பிறவியைப் பற்றி அறிந்து கொண்டார் அரசனின் முற்பிறவி உங்கள் அரசன் தன்னுடைய முற்பிறவியில் வணிகனாக பிறந்திருந்தார் அப்பிறவியில் செல்வம் எத்தனை இருந்தாலும் போதாது என்ற பற்றாக்குறை மனப்பான்மையால் பாவச் செயல்கள் புரிந்தார் வர்த்தகத்தில் மேலும் பொருள் ஈட்டுவதற்காக நிறைய கிராமங்களுக்கு பயணம் செய்தார் அப்படி பயணம் செய்கையில் துவாதசி நாளன்று அதாவது ஜேஷ்ட மாதத்தில் வரும் சுக்கிலபக்ஷ துவாதசிக்கு மறுநாள் மதிய வேளையில் அங்குமிங்கும் அலைந்ததால் தாகம் ஏற்பட்டு நீர் சுனையை தேடி கடைசியில் கிராமத்தின் எல்லையில் ஒரு அழகிய குளத்தை கண்டார் ஓடி சென்று நீரருந்தும் வேளையில் ஒரு பசுவானது புதிதாக ஈன்ற கன்று குட்டியுடன் அங்கு வந்தது அவ்விரண்டு ஜீவன்களும் மதிய வெப்பத்தின் தாக்கத்தால் தாகம் மேலிட நீரருந்துவதற்காக அங்கு வந்தது இவ்விரண்டு ஜீவன்களும் நீரருந்த முற்பட்ட போது உங்கள் அரசன் மிகவும் கோபத்துடன் முரட்டுத்தனத்துடன் அவைகளை விரட்டிவிட்டு சுயநலத்துடன் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டான் தாகத்தில் தவித்த பசுவையும் கன்று குட்டியையும் துரத்திய செயல் மன்னனை இப்பிறவியில் ஆண் வாரிசு இன்றி தவிக்கும்படி செய்கிறது அரசன் முற்பிறவியில் செய்த நல்ல செயல்களுக்கு பலனாக இப்பிறவியில் தொல்லை இல்லாத அமைதியான ராஜ்யத்தை ஆளும் தகுதியை பெற்றான் என்றுடைத்தார் இதனை கேட்ட அரசனின் அமைச்சர்கள் தங்கள் மன்னன் முற்பிறவியில் செய்த பாவத்திலிருந்து விடுபட வழியை கேட்டனர் அதை கேட்ட லோமச முனிவர் ஆடி மாதத்தின் சுக்ல பட்சத்தில் அதாவது வளர் பிறையில் வரும் ஏகாதசி புத்திரதா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இவ்விரதத்தை நாட்டின் மன்னன் உட்பட மக்கள் அனைவரும் விதிமுறைப்படி கடைபிடியுங்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருத்தல் இரவில் கண் விழித்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் புகழை பாடுதல் ஸ்ரீமத் பாகவத பாராயணம் புராணம் படித்தல் என்று விரதத்தை சரியாக அனுஷ்டியுங்கள் மறுநாள் நீங்கள் பெற்ற விரத பலன்களை அரசருக்கு அளித்திடுங்கள் கட்டாயம் அவருக்கு ஆண்மகன் பிறப்பான் என்று உபாயம் கூறினார் லோமச முனிவர் முனிவர் கூறிய வார்த்தைகளை கேட்ட அமைச்சர்கள் முனிவர் லோமசரிடம் தத்தமது வணக்கங்களை தெரிவித்து கொண்டு மன்னனின் அரசவைக்கு திரும்பினர் மகிஷமதிபுரி பட்டணத்திற்கு சென்ற பின் மன்னனிடம் சென்று லோமச முனிவர் கூறியதை தெரிவித்தார்கள் அதன் பின் அனைவரும் பக்தி சத்தையுடன் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தனர் இவ்விரதத்தின் பலன்களை அரசருக்கு அளித்தார்கள் இவ்விரதத்தின் மகிமையால் அரசி அழகான ஓர் ஆண் மகனை பெற்றெடுத்தாள் இந்த ஏகாதசி புத்திரதா ஏகாதசி என்றும் புத்திர சந்தான பிராப்தியை வழங்கும் ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்நாளில் பருப்பு மற்றும் தானிய வகைகளை தவிர்த்து உபவாசம் மேற்கொள்ள வேண்டும் கலியுகத்தில் புத்திரதா ஏகாதசியின் மகிமைகளை இந்த ஏகாதசி தினத்தன்று கேட்பவர்களும் படிப்பவர்களும் நிச்சயம் தங்களது பாவங்கள் நீங்க பெற்று புத்திர சந்தான பிராப்திக்கான அருளாசியை பெறுவதோடு பிறவியின் முடிவில் ஸ்வர்க்கத்தை அடையும் பாக்கியமும் பெறுவர் என்று ஸ்ரீகிருஷ்ணன் யுதிஷருக்கு கூறினார் இந்த ஏகாதசி திதியின் மகிமையை கேட்போர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறுவர் என்றும் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ பிரம்ம வைவர்த்தன புராணம் ஆடி மாதம் வளர்பிறை ஏகாதசி மற்றும் பவித்ரோபன புத்திரதா ஏகாதசி என்று அழைக்கப்படும் ஏகாதசி மகிமை படலம் நிறைவடைந்தது இன்றைய தினத்தில் இறைவனின் சன்னதிக்கு சென்று இறையருளை பெற்று அவரை ஆராதித்து முடிவில் அவரை சரணடைவோமாக ஸ்ரீ புத்ரதா ஏகாதசியின் விரத மகிமை கதை நிறைவடைந்தது